ஹலோ வணக்கம் வணக்கம். என்ன திருதுலியா ரிட்டர்ன் யூட்டர்ன்? இப்போ நான் நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுலமுனை என்ற இடத்துல நிற்கிறேன். காலமாக கொஞ்சம் நேரத்தில் இடமா அவர்கிட்ட வந்த இடத்துல நல்ல நித்திர ஒரே ஃபேன் காற்றும் ஏசி வாழ்க்கையும் டவுன் வாழ்க்கையும் வாழ்ந்த எங்களுக்கு என்ன காலத்துக்கு பிறகு வெளியில் உலாம்பழம் பழக்கம் வந்தனாங்க. இந்த உலாம் மரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே இதுதான் உலாம்பழம். உலாம்பழம் இப்போ இதில் காலம் வந்து யாரும் புறக்கிட்டு போயிட்டாங்களோ தெரியாது. வந்துடுமாங்களா? ஸோ இங்கே பாருங்க, விழாமரம் நிற்கிது. நாங்களும் கொஞ்சம் நான் சொன்னால் தானே கொஞ்சம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஏழியாக வந்திருந்தால் நிலத்தில் விழுந்து கிடக்கும் பொறுக்கலாம், மரத்தில் ஏறி பொடுங்கலாம். ஆனால் முள் விழாமரம் என்று சொன்னால் முள் இதை விழாத்தியன் தான் சொல் அழைக்கிறது. நாங்கள் விழாமரம் விழாமரம் என்று சொல்கிறோம். இங்கே பாருங்கள் இதில் நிற்கிது. இங்கே காலம் காலையிலேயே இந்த சரத்துடாம வந்துருந்தாங்க. இங்கே பாருங்க. ஓகே, ஒரு ஆள் புலாம்பழமும் புறக்கி கொண்டு நிற்கிறார். கொஞ்சம் புலாம்பழம் கொண்டு வந்துருக்கிறார். நீங்கள் புலாம்பழம் எனக்கு கம கமண்டு வாசம் இந்த இதுதா அந்த போ இதுங்க பேக்குதா வேறுடா ஒரு மரத்துக்கு போறோம். அதை போய் பார்த்துட்டு இதுல வயர் எடுத்துச்சே இல்லையா? இப்ப பெரும்போவம் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துருக்குது. வயலெல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக பார்த்து இயற்கையான வாழ்க்கை எனக்கு நிறைய இருக்குது சொல்கிறாங்க. நீங்களும் ஒழுக்கா தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இருக்கும் என்றால் ஒழுக்கா வந்துட்டு போகணும் தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த விழா மரம் நிற்கிது நிறைய, அதுக்குள்ளே நாங்கள் எண்டதாகிறோம். எட்டுமம் மாடுகள் நிற்கிது. எட்டுமம் மாடுகள் இந்த நாங்கள் வர பார்த்து கொண்டு நிற்கிறோம். இந்த நிற்கிது விழாம்பழம். இதையும் புரக்கிட்டாங்களா? ஜஸ்ட் மிஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக மிஸ் ஆகிடுது எங்களுக்கு என்றால் ஏர்லியாக வந்து புரக்கிட்டாங்க. இதுதான் விழாம்பழம். என்னது பிடிக்குமா அது? அடையா தாய்க்கார் தேடி வந்து பிடிக்குமா? இது கண்டாது அடையா அடையா. ரைட் ரைட், ஓகே ஓகே. இங்கே இது உலாம்பழம். இதில் என்ன சீன் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கால இது தாய் மாடு. இங்கே இதில் ரெண்டு பார்த்து ஒன்றிக்கிறோம். ஏனிவே பாக்கினோம் என்று சொன்னால் இங்கால கண்டுகளை கட்டி விட்டுக்கிறாங்க பால் கறக்கிறக்கா. இந்த நிற்கிது கன்று.
எரும மாட்டு கன்றுகள் கிட்ட போத்தருன்றவங்களா போனால் திரத்தி கொண்டு வருமா இடிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு பின் பேக்ரவுண்ட் எனக்கு பின்னால் வந்து இந்த எரும மாட்டு நிற்கிறது அது தாய் பார்த்து கொண்டு நிற்கணும். ஸோ ஒரு கண்டு பால் குடிச்சு ஒன்று நிற்குது மிஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த இந்த இதுக்கு மேலேயும் வந்து விளாமரம் நிற்கிற அந்த கன்றுகளுக்கு கன்றுகள் இருக்கிற அந்த பட்டியோடையும் அதனால் அதுக்கிட்ட போயிடலாத பயங்க பயம். இதில் வந்து உலாவிரிய மரத்தில் நாங்கள் ஒரே ஒரு விளாம்பழம் தான் வாங்கி நாங்கள் நாங்கள் சேர்த்து கொண்டு வரோம். இங்கே விளாம்பழம் ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் மரம்